மத்தியில் மாநிலத்தின் ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற அக்கறையும் கோபமும் இருக்கிறது. கஜா புயலில் நான் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்க சென்றபோது ஒரு ஊரில் திரளான மக்கள் கூடியிருந்தும் 2-3 நாட்களாக அந்த ஊரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வெளியே வரவில்லை. அவரை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தபோது அவருடைய மகன் அந்த இடத்தில் வந்து, நீங்கள் சும்மா வாக்கு போடவில்லை, பணம் வாங்கி கொண்டு தான் போட்டீர்கள் என்று அவர்களை சத்தமிட்டார். ஜனங்கள் வாய் மூடி ஏதும் பதில் சொல்ல முடியாமல் இருந்தார்கள். அன்றே நான் முடிவு செய்துவிட்டேன், வாக்காளருக்கு லஞ்சம் கொடுப்பதும் இல்லை, லஞ்சம் வாங்குவதும் இல்லை என்று. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல அணுகுமுறையை தொடங்கி வைக்க வேண்டும் என்று என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவம் எனக்கு கற்றுத்தந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் நான் கட்சிக்காரர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டு வந்திருந்தேன். தவிர வாக்காளர் பட்டியலிடத்தில் என்னுடைய பிரச்சாரம் மட்டுமே. நேற்று 20 மேல் தஞ்சை மாவட்டத்தில் ஆற்று மணலில் போட்ட சாலைகளோடு மறுபடியும் போட்டு வைத்திருந்த பணத்தில் வைத்தியலிங்கம் எல்லா ஊர்களிலும் வாக்குக்கு பணம் கொடுத்துருக்கிறார். இது உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தேர்தலை நான் ஜனநாயக ரீதியாக சந்திப்பேன். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள். தமிழ்நாட்டில் தளபதி தலைமையில் ஒரு நல்ல ஆட்சியும், மத்தியில் ராகுல் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சியும் நடைபெறும். கடந்த இந்த ஒரு தேர்தல் தொடங்கியதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் எனக்கு அளித்த அன்பான ஆதரவிற்கும் பொதுமக்கள் கடந்த தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை. Gracias.